அக்கா, எனக்கு அது மரியாதெல்லாம் பலமா இருக்கு. எதுக்கு இந்த ஆக்டிங் கிண்டல்? கிண்டல் இல்லடி, இங்க உனக்கு இந்த ஆத்து பெரியவரே மகுடம் சூட்டிட்டாரே. எதிர்த்தாப்புல நீ வந்தாலே எரிஞ்சு விழுந்தவர். இப்ப காயத்ரி கல்யாணத்துல இருந்து கல்யாணி சொன்னா மறுபேச்சு இல்லைங்கிறார். அதான்க்கா உலகம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு நல்ல சுபாவம் இருக்கும், அது எப்பவாவது வெளியில வரும். இப்ப இவளுக்கு காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணுங்கிற கட்டாயம் வந்ததுமே கட்டி காப்பாத்தின கோபம், தாபம், வேகம், விரோதம், வர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இருந்தாலும் கௌரி ஏன் பொண்ணா போயிட்டா, என் பேத்திய கண் கலங்க விடமாட்டா, விட்டு கொடுக்க மாட்டான்னு தோணி தோணும். இப்ப நிஜமாவே சொல்லு, ஜெயிச்சது யாரு? உங்க அத்து மனுஷாளா இல்ல டேவிட்டா? டேவிட் தான். அதான் நேச்சர். இதே விஷயத்த அந்த சிவராமக்குள்ள விஷயம் நடந்தப்போ நீ அத்திம்பேர்ட்ட நான் சூக்க சொன்னியே, அன்னைக்கு உன் அடிச்சாரே, இன்னைக்கு போய் அப்பாவை அடிக்க வேண்டியதானே? என்னைக்கு உன் அத்திம்பேர் அடிச்சாரோ அன்னைக்கு நான் இந்த சபதத்தை எடுத்தேன். அக்கா, இவாள்லாம் அனுதாபப்பட வேண்டியவா, கிணத்து தவளைகள். குழந்தை பெக்கிற வரைக்கும் அடிமையா அடுப்புல கிடந்த நீ, பசங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு அவ கிட்ட பேசவே அங்கீகாரம் கொடுத்தா. அத்திம்பேருக்கு தாத்தாவோ நானோ காயத்ரி கல்யாணத்துல சம்மந்தப்பட்டவான்னு தெரியாது. அடப்போக்கா, பாம்பின் கால் பாம்பறியும். அப்பா போட்ட கோட்டை தாண்டாத அத்திம்பேருக்கு கெஸ் பண்ணவா தெரியாது? ரெண்டு பேருமே இவர் அவருக்காக, அவர் இவருக்காக நம்ம கிட்ட கெடுபடியா நடிச்சவா, உள்ளுக்குள்ள எப்பவோ இழகையாச்சு. அது இருக்கட்டும், காயத்ரி நன்னா இருக்காளா? ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தந்தா, தீட்சிதரும் கௌரியும் அண்ணன் தங்க, அடிச்சுண்டாலும் சேர்ந்துண்டாலும் ஒரே ரத்தம்னு ஊர்ல விட்டுருவா. சுந்தரேசன் காயத்ரிக்கு பறிஞ்சிட்டு கிருபாவை போய் அடிச்சா, அது மாதிரி நம்ம கூட பிறந்த கோபாலன் நம்ம சுகதுக்கத்துல பாதுகாக்க கூட இல்லையே. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்னு ஒண்ணு கூட பிறக்கணும், அப்பதான் பலம். கோபாலன் இருக்கானா இல்லையா? கண்டிப்பா உயிரோட இருக்கான். மனசு சொல்றதே இருக்கான்னுட்டு செத்துட்டா செய்தி வந்திருக்குமே மிலிட்ரியில இருந்து. கோபாலன் நம்ம கூட இல்லைங்கிற வருத்தம் இருந்தாலும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை இந்த ஆத்துல திரும்ப ஏத்துண்டாளே, அதுவே சந்தோஷமா இருக்கு. என்ன இவா ஏத்துக்கலன்னா, டேவிட்டும் கௌரியும் உங்காத்து பொண்ணை ஏத்துட்டு இருக்க மாட்டாளே. டிரைவர், வண்டி நிப்பாட்டு. ஏண்டா இங்க, ஏண்டா காரை நிறுத்தின? கிருஷ்ணவேணிய பாக்கணும். கிருஷ்ணவேணிய பாக்கணுமா? பாக்கணும், போட்டோ பாக்கலாம்ல? ஐயோ, ஒன்னோட பெரிய ரோதனை போச்சுடா. இது வரைக்கும் லட்சம் ரூபா கிட்ட கொடுத்தாச்சு, அவகிட்ட இன்னும் நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவ மனசு என்னன்னு எனக்கு தெரியும், அப்பதான் மேற்கொண்டு நான் பணம் தருவேன். இப்படி இரிட்டேட் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா உனக்கு கிட்டே சேர்த்துக்க மாட்டேன்டா. குரங்கா இருறா, முயற்சி பண்ணி பாக்குறேன். டேப்பா உள்ள கிருஷ்ணா இருக்காளா? அட்வைசரா? சாஸ்திரியா? அட்வைசர். உனக்கு அட்வைசர், நான் அவளுக்கே அட்வைசரா? அவன் எத்தங்காடா உள்ள சாம மாமா வந்திருக்கேன்னு சொல்லு. போ. சரிங்க. டே எப்பா வருவா பாரு, என்னடா பேசிட்டு இருப்பா, கண்ணால பார்த்தா தெரிஞ்சிடும் உனக்கே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. அதை கேட்ட நீ ஆடி போயிடுவ, அழுவ. அதை பார்த்து அக்கம் பக்கத்துல எல்லாம் உன்ன ஒரு மாதிரி பாப்பான். சோ நான் என்ன சொல்றேன், சிரிச்சிரு நடியே. என் மேல இருக்க வெறுப்ப ஜம்புளிங்க மேல காட்டிடு. உங்க அம்மா மேல ஜம்புளிங்க கேஸ் போட போறோம். உங்க வீட்டை ஜப்தி பண்ண போறானோ? சரி சரிம்மா, சிரிச்சுட்டே மேட்டர் ரிசீவ் பண்ணிக்கோ. பேப்பர்ல போட போறானா? இப்ப என்ன செய்யறது? உட்காந்துருக்கானே மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே, அவங்ககிட்ட பிரச்சனை சொன்ன தீத்துருவான். அவன் தீத்துருவான், அப்புறமா தீத்துருவான். உடனே செய்யுங்க. இத அவனண்டே சொல்லிடலாமே. திரி திரி திரி. அதான்
போ. சாமா எல்லாத்தையும் சொன்னாரு. என் சார்பா அவர் பேசுவாரு. அவர் கேக்குறத கொடுத்துருங்க. எப்பப்ப முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா. இவனுக்கு இது போறோம், இவன்கிட்ட இது மேல தயவே வேண்டாம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? உங்க வார்த்தைக்கு இவ்வளவு கட்டுப்படுறானு? மகுடி கட்டுப்பட்ட பாம்பே, பாத்துட்டிய? அவளே சொல்லிட்டா. ஆமா, இந்த வீடு வித்த பணம் பாக்கி எவ்வளவு வச்சிருக்க? 3 லட்சம். 3 தானே? மீதி அழிச்சிட்டிய? ஒன்று செய், அதில் ஒரு 1.5 கொண்டு போய் மனோன்மணி கிட்ட கொடு. அப்பத்தான் இவ உன்னை மதிப்பா பணிவா. புரியுதா? புரிஞ்சுக்கோ. சோகத்துல கண்ணு கலங்கறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? அம்மாயி, பல வருஷமா நான் உங்களோடயே பழகிறேனே. மற்றவங்களுக்கு வேணும்னா நீங்க கேள்விக்குறியா இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்பவுமே உங்கள் பதில் தெரியும். உண்மையை சொல்லுங்க, கிருஷ்ணாவை நினச்சி தானே கண்ணு கலங்குறீங்க? ஆமாம் சின்னையா, அவ இல்லாமல் மனசுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மாயி, அன்னைக்கு நான் கேட்டதுக்கு என்னென்னலாமோ பதில் சொன்னீங்க. அவள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அவளுக்கு நிம்மதி இருக்காது. 4 இடத்துக்கு போய் 4 பேரோட பழகினாதான் அவள் மனசுக்குள்ளே இருக்கிற தனிமை போகும், ஊர் உலகத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் வரும்னு வார்த்தைகளை வரிசைப்படுத்தி சட்டம் மாதிரி சொன்னீங்களே. அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி வேதனைப்படுறீங்களே அம்மாயி. ஒரு தாயோட பாசம் எல்லா சட்ட திட்டங்களையும் உடச்சிடும் சின்னையா. அவள் பிறந்த நாள்லேருந்து என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா நிழல் கூட நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். ஆனால் எந்த நேரமும் என் கூடவே கிருஷ்ணா இருப்பா. என் சொல்ல கேட்காம, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் என் கண்ணுக்குள்ளேயே அவள் இருப்பா. இப்போ அவள் இல்லாமல் எனக்கு என்னமோ இருட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு சின்னையா. அம்மாயி, போகணுன்னா நான் போய் ஃபோன் பண்ணி கிருஷ்ணாவை இங்கே வர சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் சின்னையா, அவசரப்படாத. அவள் வரும்போது வரட்டும். அது வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே அம்மாயி. பரவாயில்ல சின்னையா, சில நேரத்தில் பொறுக்க முடியாமல் மனசு உடைஞ்சிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக நான் இருக்க பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குற கிருஷ்ணா என் முன்னால் வந்துட்டானா அத்தனை வேதனையும் எனக்கு மறைஞ்சு போயிடும். சின்னையா, இதை பற்றி மீனாட்சி கிட்ட எதுவும் சொல்லாத. ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தபோது எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா கிருஷ்ணா போனதுக்கு பிறகு பாசத்தை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களே அம்மாயி. பாத்தியா, டவுல் சத்தம் மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரியே கேக்குறது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாட்டிக்கிட்ட மாதிரியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. சரி சரி, நம்ம கல்யாணம் இந்த மாதிரி சம்பிரதாயப்படி நடக்கும்ல? நடக்கும். எப்போ? உனக்கு குரு பலன் வரப்ப. அது என்ன குரு பலன் வரப்போ? தாலி நீதானே கட்டிக்க போற, அதுக்கு உனக்கு குரு பலன் வரணும். ஆமா, கல்யாணம்னா என்ன? அதுக்கு பேரு கன்னிகாதானம், வெட் லாக், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுல தான் ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் கிட்ட ஒப்படைக்கிறா. ஆமா, அதை நெருப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு புகையில கண் எறிய வச்சுதான் செய்யணுமா?
அக்னி எதையுமே சுத்தப்படுத்துறது. அக்னியால வந்த பந்தம் அக்னியால போகணும்னு தான் அர்த்தம். அம்மா பந்தம்னா என்ன? பாண்டேஜ். அதான் சொந்தமா சொந்தம் கொண்டாட போட்டுக்கிற பேண்டேஜ். விவாகங்கிற இதை மூணா பிரிக்கிறா. காந்தர்பம், அதாவது ரொமான்ஸ் லவ், மனக்கிளர்ச்சியால சேர்றது, மோதிரம் போட்டுண்டு ராத்திரி சந்திரனை சாட்சியா வச்சுட்டு செய்யறது. இதுக்கு சாட்சி சொல்ல ஆளே இல்லை. அதான் துஷிந்தன் சகுந்தலையிலிருந்து இன்னைக்கு வர காதல் கதை வரைக்கும் உதாரணம். அடுத்தது பைசாசம், வலுவில் சேர்தல், அதான் வைலன்ஸுங்கிறாள். ஆசைப்பட்ட ஒருத்திய அவ விருப்பம் இல்லாமலேயே சொந்தம் கொண்டாடிக்கிறது. மூணாவது கன்னிகாதானம். இவனுக்காக படைச்சவ இவங்கிற ஜாதகத்தெல்லாம் பார்த்து பத்து பொருத்தம் பார்த்து தீர்மானிக்கிறா எந்த முகூர்த்தத்தில் இவாளை சேர்க்கலான்னு தேதி நிர்ணயிக்கிறா. அந்த தேதியில் வர நட்சத்திரம் நேரம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கணக்கு பார்க்குறா. அக்னி மூலமா பெண்ணோட கன்னிங்கிற பருவத்தை தகனம் பண்ணி அவளை சௌபாகியவதியாக்கி பெண்ணோட தகப்பனார் மாப்பிள்ளைக்கிட்ட தானம் பண்ணுறார். உடலாலையும் மனசாலையும் இவ உங்களுக்கு தான் இருப்பான்னு மந்திர ரூபமாக தருவார். அதுக்கு பஞ்சபூதங்கள் சாட்சி, 33 கோடி தேவர்கள் சாட்சி, மனிதர்கள் சாட்சின்னு மந்திரம் மூலமா அவ உறவை உறுதிப்படுத்துவா. அந்த கன்னிகாதான நடந்த முகூர்த்த நாழிகையிலிருந்து கடவுள் தன் வேலைய அவ கிட்ட கொடுத்துடுறா. பெண்ணை தாயாக்கி படைக்கிற தொழில அவளுக்கு தரார். அவ வயிறு கருவறை ஆயிடுறது, அது கர்ப்பம் தாங்கும், அவதான் கர்ப்ப கிரகம். அதே மாதிரி காக்கும் தொழில கணவனுக்கு கொடுக்கறாரு. பித்ரு கர்மாக்களை செய்ய ஒரு ஆண், சந்ததி பெருக ஒரு பெண், இதுக்கு பேரு சம்சாரம். புரியுறதா? கல்யாணத்துல 7 தலைமுறைக்கு ஒன்னா இருக்கணும்னு வாழ்த்துறா. கட்ட உரிமை இருந்தா கழட்டவும் உரிமை இருக்குன்னு சட்டமே சொல்லுதே, அதுக்கு பேர் தானே விவாகரத்து. சேர்வது பிரிவதற்கு இல்லை, பிரிவது சேர்வதற்கு இல்லை, இதுதான் விவாகரத்தோட விளக்கம். கல்யாணத்துல சொல்ற ஒவ்வொரு மந்திரத்தையும் அர்த்தம் புரிஞ்சுன்னு பார்த்தா சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அம்மா இதை ஏன் பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட செய்யணுங்கிறாங்க? பெத்தவங்க சம்மதங்கிறது எதிர்கால பாதுகாப்புக்காக. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துட்டா அது கல்யாணம் ஆகாது. பாதுகாப்புக்காக மட்டும் இல்ல, ஒரு தாயோட கர்ப்ப கிரகத்துல ஒரு குழந்தை உருவாக்கி அந்த குழந்தைக்கு தன் ரத்தத்தையே பாலா கொடுத்து அந்த குழந்தையோட முன்னேற்றத்துக்காக பெத்தவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஒரு திருப்பு மனுதான் இந்த கல்யாணமே. அந்த கல்யாணம் அவங்க விருப்பம் இல்லாம நடந்தா தேவர்கள் கூட ஆசீர்வதிக்க மாட்டாங்கிறது சம்பிரதாயம். பெத்தவங்க மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அனுமதி வாங்கணுமா? அப்ப கூட அரிசி தூவிதான் ஆசீர்வாதமே. அம்மா இத்தனை அர்த்தங்களும் நம்ம கல்யாணத்துல மந்திரம் மூலமா சொல்லுவாங்கல்ல? ஓய் தீட்சிதர் வீட்டு பையன் கல்யாணமா? அது எப்ப நடந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் நடக்கும். தீட்சிதர் மகன் கல்யாணமா?